அலைவழி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்று அக்டோபர் 25 வெள்ளிக்கிழமை. இன்றைய வாசகம் லூக்கானர் செய்தி 12:54-59 வரை. இன்றைய இறைவார்த்தை வழியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காலத்தின் அறிகுறிகளை கண்டுணரக்கூடிய ஆற்றல் மனிதர்கள் பலருக்கு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். காலத்தின் அறிகுறிகளை பார்த்து செயல்பட்ட காரணத்தினால் சில வழிகளிலே மனிதருக்கு பேருதவி கிடைத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். அதுபோல கஜா புயல் வந்தபோது புயல் வரும் என்று அறிவிப்பு வந்ததனால் ஒரு விவசாயி தன்னுடைய தென்னந்தோப்பிலே உள்ள மரங்களின் இலைகளையும் குலைகளையும் வெட்டிவிட்ட காரணத்தினால் மரங்கள் காப்பாற்றப்பட்டது என்பதை பத்திரிகை செய்தி வழியாக அறிந்து கொள்கிறோம். காலத்தின் அறிகுறிகளை ஓரளவு துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு இன்று விஞ்ஞான வளர்ச்சி உதவி செய்கிறது. ஆனால் ஆன்மீக வாழ்வில் வளருவதற்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி எந்த வகையிலே உதவுகிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் நல்லவர்களாக அன்புள்ளவர்களாக வாழ்வதற்கு இறைவார்த்தை ஒளியில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். பெரியவர்களிடம் நான் ஒரு முறை பேசிக்கொண்டிருந்த போது நல்லது எது, சிறந்தது எது, உயர்வானது எது என்று கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டபோது ஓரளவு சரியாக கண்டுபிடித்து விடலாம் என்று சொன்னார்கள். அதை கடைபிடிக்க முடிகிறதா என்று கேட்டபோது அது பல சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொன்னார்கள். யோசித்து பார்த்தபோது புரிகிறது, தீமையை விட்டுவிட தயாராக இல்லாத ஒரு நிலை, துணிவு இல்லாத நிலை, முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை. நம்முடைய பலவீனமான நம்முடைய மனித இயல்பை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை. நாம் இறை அருளோடு இணைந்து நாம் வாழ்ந்தால் நமக்கு நிச்சயமாக தீய பழக்கங்களிலிருந்து நல்ல பழக்கங்களில் ஈடுபடுவதற்கு நமக்கு ஆற்றல் கிடைக்கும். ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே கடவுளோடு இணைந்து நாம் இனியவர்களாக நல்லவர்களாக வாழ வரம் வேண்டுவோம்.